ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நாம் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கேள்வி பார்த்த உடனே கண்டிப்பாக அது கேட்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் வந்து பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் 6 மார்க்கில் வராது. இது மாதிரியான கேள்வி கண்டிப்பாக 12 மார்க்லேயோ இல்லை 15 மார்க்லேயோ வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக. அதனால் அதை பற்றி மட்டுமே இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஃபுல்லாக இந்த கேள்வி வந்து 15 மார்க்கில் கேட்க ரொம்ப எலிஜிபிளான கேள்வி. அதனால தான் இது தனி வீடியோவாகவே போடுறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிறது 2022 டிசம்பரில் கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் கொண்டு வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. பருவநிலை மாற்ற பணியை தொடங்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க போது. நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை காலநிலை ஸ்மார்ட் மாநிலமாக மாற்றுவதே, இதுதான் இதனோட நோக்கம். இந்த ஸ்லோகன் வந்து தமிழக முதல்வர் சொன்னது. ஸோ இதை எழுதி பாக்ஸ் போட்டிருங்க. இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அதனாலே பாக்ஸ் கண்டென்ட் எடுத்து போட்டாச்சு. COP26ல் இந்திய அரசாங்கம் 2070க்குள் கார்பன் நியூட்ரல் இலக்கை அடைவதற்கு முன் தமிழகம் கார்பன் நியூட்ரலிட்டியை அடையும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோட் அவங்க சொன்னது தான். ஸோ எழுதி பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த கேள்வி ரொம்ப வேல்யூபிளான கோட், அதனால தான் இங்கே எடுத்து போட்டிருக்கிறேன். திட்டம் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு 2015 to 2020 அந்த டேர்மில் தமிழ்நாடு மாநில செயல் திட்டத்தில் ஒரு பார்ட்டாக இது இருந்துச்சு. இப்போ இதை தனியாக ஒரு ஸ்கீமாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை இந்த செயல் திட்டத்தை உருவாக்குறது, செயல்படுத்துறது எல்லாமே. தற்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில செயல் திட்டம் 2.0 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனோட ஒரு பகுதியாக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2023 அந்த வருஷம் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு குறுகிய கால செயல் திட்டங்களையும், 2030 வரைக்கும் நீண்ட கால திட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கும். 2023ல் ஓராண்டு திட்டமும், 2030 வரைக்கும் நீண்ட கால இலக்குகளையும் கொண்டதாக இருக்கும் இந்த காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிறது. செயல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தோட பசுமை பரப்பை இப்போ இருக்கிறது 23.7, அதை 33% மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 ஆண்டு இலக்கு வச்சுருக்கிறாங்க. பேரழிவை குறைக்கிறதுக்கு சிறந்த உள்கட்டமைப்பு கொண்டு வரணும், பசுமை தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கணும், திறமையான பொது போக்குவரத்து அமைப்புகளை வந்து மேம்படுத்தணும், பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு மாற்று தீர்வு, திடக்கழிவுகளை அகற்றுவதற்கான நிலையான நடைமுறை ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதெல்லாம் இது சம்பந்தமான அந்த ஆராய்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிதியுதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்திற்கான தேசிய தழுவல் நிதி, பசுமை காலநிலை நிதி இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து மானியமும் வாங்கிக்குவாங்க. இலக்குகள்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலநிலை தழுவல் மற்றும் தணிப்பு உத்திகளை உருவாக்கணும், தமிழ்நாட்டோட கடற்கரையோரங்களில் சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகளை கண்டறியணும், கடலோர பகுதிகளை பாதுகாக்கணும், மண் அரிப்பை குறைத்தல், பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தணும், சதுப்பு நிலங்களின் உதவியுடன் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்துறது, கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், உள்ளூர் புரிதல்களை அதிகரிக்கணும், இது மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட இலக்கு. அதுக்கடுத்து செயல் திட்டம் பார்த்துட்டோம், நிதியுதவி பார்த்துட்டோம், இலக்கு பார்த்துட்டோம். இதை செயல்படுத்தக்கூடிய நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 38 மாநில மாவட்டங்கள்லையுமே இந்த மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதனோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அவங்க தான். அந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் இருக்குல்ல, அதுக்கான திட்ட இயக்குநராக இருப்பாங்க. மாவட்ட வன அலுவலர்கள் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் காலநிலை அதிகாரிகளாக செயல்படுவாங்க, அந்த திட்டத்தில் முக்கியமான பணியாற்றுவாங்க. செயல்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான காலநிலை மாற்றம் மற்றும் மாற்றத்தை தணிப்பு மற்றும் தழுவல் திட்டங்களை மாவட்ட அளவில் அந்த திட்டங்களை உருவாக்குவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா,
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க பிளஸ் மாவட்ட வன அலுவலர்கள் அவங்க தலைமையிலான குழு மூலமாக குறைந்தபட்ச கார்பன் வளர்ச்சி திட்டங்களை ஊக்குவிப்பாங்க, முதல் நிலை ஸ்மார்ட் கிராமங்களை வலுப்படுத்துவாங்க, கடலோர பகுதிகளில் உயிர் கவசங்களை உருவாக்குவாங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தலைமையிலான குழுவோட செயல்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் அனைத்து துறைகளிலும் வலுவான கொள்கை ஆதரவு, கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை வந்து குறைப்பதற்கான உத்தி, பசுமை உற்பத்தி தொழில்களை மேம்படுத்தணும், சூரிய மற்றும் காற்றாலை நுட்பங்களை வந்து மேம்படுத்தணும், இ வாகனங்கள் போன்ற சூழல் நட்பு தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கணும், இதில் பங்கேற்புன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்தணும், அவங்களுக்கு இந்த கல்வியை வழங்குறது மூலமாக, காலநிலை பற்றிய கல்வியை வழங்குறது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 2022. இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் நிறைய சப்டைட்டில் பாயிண்ட்ஸ் தான் மொத்த மொத்தமாக எடுத்திருப்பேன். இதுக்கு சப்டைட்டில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். எல்லாமே நானே ரெடி பண்ணுறதை விட உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எல்லாமே பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்டைட்டில் மட்டும் மாற்றிக்கோங்க. இந்த செயல் திட்டத்துக்கு கீழே 10 ஆண்டு இலக்கு அப்படின்னு போடலாம், உள்கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு இந்த பேரழிவு அப்படின்னு போட்டு அந்த உள்கட்டமைப்பு போடலாம். அதுக்கடுத்து பசுமை நுட்பம் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அந்த பசுமை தொழில்நுட்பம், திறமையான போக்குவரத்து, பசுமையில் வாயு வெளியேற்றம், இந்த ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு மாற்று தீர்வு, இதெல்லாம் அந்த டைட்டில் கீழே வந்துடும். திடக்கழிவு மேலாண்மையில் அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஆராய்ச்சின்னு ஒரு சப்டைட்டில் போட்டிங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்துடும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சப்டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணுற ஐடியாவும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த செயல் திட்டத்துக்கு கீழே ஒரு 7-8 சப்டைட்டில் போட்டிங்கன்னா, ஒரு 6 இல்லை 5 சப்டைட்டில் போட்டாலே போதும், நீங்கள் உள்ளே எழுதுகிற பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? நிதியுதவி இந்த பாயிண்ட்ஸ் எழுத மறந்துடாதீங்க. இலக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால அந்த இதை இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக மாற்றி எழுதிக்கோங்க. ஓகே, ஷார்ட் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்துகிட்டேன் இந்த 1st 2 பாயிண்ட்ஸ் மட்டும். இதிலேயே சப்டைட்டில் கிரியேட் பண்ண மறந்துடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி பாதுகாப்புன்னு போட்டிங்கன்னா கடலோர பகுதி மண்ணரிப்பு பல்லுயிர் பெருக்கம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதில் ஆட் ஆயிரும் சதுப்பு நிலங்கள் உதவியோட. அதுக்கடுத்தபடி கிரீன் ஹவுஸ் கட்டுப்படுத்த இந்த பசுமையக வாயு கட்டுப்படுத்தல்னு பசுமையக வாயு தடைங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து செயல்படுத்தல் 38 மாவட்டங்களையும் தலை செயல்படுத்துபவர் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 2022. இந்த கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கேள்வி டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை படிக்கிற நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாடு மாநில கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க. கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேள்வி, ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 15 மார்க்கில் வரும், அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.